குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் ராஜ்யசபாவில் இருக்க வேண்டிய மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை இருநூற்று நாற்பத்தி ஐந்து இப்போதுள்ள நிலவரப்படி இருநூற்று இருபத்தி ஐந்து பேர் இருக்கின்றனர் இருபது இடங்கள் காலியாக உள்ளன பெரும்பான்மைக்கு தேவை நூற்று பதிமூன்று எம்பிக்கள் பாஜக எம்பிக்கள் சிலரின் பதவிக்காலம் சமீபத்தில் முடிவுக்கு வந்ததால் பாஜக பலம் எண்பத்தி ஆறு எம்பிக்களாக குறைந்துவிட்டது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பலம் நூற்று ஒன்றாக உள்ளது இப்போது பாஜக பெரும்பான்மையை இழந்துவிட்டது பாஜகவுக்கு தனியாகவும் கூட்டணியாகவும் இல்லை இண்டி கூட்டணி எம்பிக்கள் பலம் எண்பத்தி ஏழாக உள்ளது இதில் காங்கிரஸ் வசம் இருபத்தி ஆறு எம்பிக்கள் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் வசம் பதிமூன்று எம்பிக்கள் உள்ளனர் திமுக ஆம் ஆத்மி கையில் தலா பத்து எம்பிக்கள் உள்ளனர் மற்ற எம்பிக்கள் எந்த கூட்டணியிலும் சேராத கட்சிகள் வசம் உள்ளனர் பாஜக கூட்டணி பெரும்பான்மையை இழந்து விட்டதால் இனி முன்பு போல் சுலபமாக சட்டம் இயற்ற முடியாது ஒரு சட்டம் அமலுக்கு வர லோக்சபாவைப் போல ராஜசபாவின் ஒப்புதலும் அவசியம் ஆனால் இனி பாஜகவுக்கு அந்த ஆதரவு கிடைக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது மசோதாக்களை சிக்கலின்றி நிறைவேற்ற பாஜகவுக்கு இன்னும் பதிமூன்று எம்பிக்கள் தேவை அப்படி பார்த்தால் பாஜக கூட்டணியில் இல்லாத ஒய்எஸ்ஆர் எஸ் ஆர் காங்கிரஸ் வசம் பதினொன்று அதிமுக வசம் நான்கு எம்பிக்கள் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதாதளம் கட்சியிடம் ஒன்பது எம்பிக்கள் உள்ளனர் இதற்கு முன் இந்த கட்சிகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத பாஜக கூட்டணி கட்சிகளாக இருந்து வந்தன எந்த மசோதாவாக இருந்தாலும் கேட்காமலேயே அரசுக்கு ஆதரவு தந்து கொண்டிருந்தன நடந்து முடிந்த லோக்சபா சட்டசபை தேர்தல் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட்டது ஒடிசா ஆந்திரா தமிழகம் ஆகிய மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளுடனான பாஜக உறவு முற்றிலும் மாறிவிட்டது இதுவரையில் இல்லாத அளவுக்கு பிஜு ஜனதாதளம் அதிமுக என இரு கட்சிகளுமே பாஜகவுக்கு நேர் எதிரான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துள்ளன